ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டைம்ஸ் அகாடமி. ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இபிஎஃப்ஓவில் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எம்ப்ளாயீஸ் ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷன் ஃபுல் அண்ட் ஃபுல் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப், இது மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் எம்ப்ளாய்மெண்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ வெப்சைட் வந்து இது தான், அதனால் கரெக்டான வெப்சைட்டை பார்த்து நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுங்கள். இந்த வெப்சைட்டோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ இப்போ வந்து என்ன போஸ்டிங்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிக்ரூட்மெண்ட் ஆஃப் அசிஸ்டன்ஸ் இன் இபிஎஃப்ஓ. எனி டிகிரி முடித்தவங்க தாராளமாக இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஃப்ரெஷர்ஸ் வந்து தாராளமாக அப்ளை பண்ணலாம். இதை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து பார்ப்போம். எக்ஸாம் பட்டன், சிலபஸ், ஏஜ், குவாலிஃபிகேஷன், எல்லா டீட்டெயில்ஸுமே பார்ப்போம். கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் வீடியோக்கு கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம போகிற ஜாப் நோட்டிஃபிகேஷன் எல்லாமே நீங்கள் உடனுக்குடன் வந்து தெரிஞ்சுக்கொள்ளலாம். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுதான் ரெக்ரூட்மெண்ட் டு த போஸ்ட் ஆஃப் அசிஸ்டன்ஸ். பே லெவல் 7th வரையாக உங்களுக்கு கொடுக்குறாங்க, அதாவது 44,900. ஸோ இது ஸ்டார்டிங்கில் இருக்கும், அலவன்ஸும் இருக்குது. உங்களுக்கு மே 30ஆம் தேதியிலேருந்து ஆன்லைன் மூலமாக அப்ளிகேஷன் வந்து நீங்கள் இது பண்ணிக்கலாம். லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா June 25th தான் லாஸ்ட் டேட்டு. அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் சப்மிட் பண்ணி முடிச்சிருக்கணும். ஸோ ஸ்கேல் ஆஃப் பே வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்மளுக்கு லெவல் 7th பே மேட்ரிக்ஸ் 44,900. அதர் அலவன்ஸும் இருக்குது, ஹவுஸ் ரெண்டல் அலவன்ஸு, டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸு. ஸோ உங்களுக்கு அஸ் பர் ரூல்ஸ் படி இருக்கும். எவ்வளோ போஸ்டிங்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 280 போஸ்டிங்ஸ். ஏஜ் வந்து மினிமம் 20 வருஷம் கம்ப்ளீட் ஆகிருக்கணும். உங்களுக்கு வந்து 27 வயசுக்கு மேலே இருக்கக்கூடாது. ஆனால் எஸ்சி எஸ்டி ஓபிசிக்கெலாம் ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து பார்ப்போம். கடைசியில் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எக்ஸாம் பட்டன், சிலபஸ் எல்லாமே எப்படி செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு. ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் அப்ளிகேஷன் 30th May 30ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா June 25th 2019. உங்களுக்கு வந்து எக்ஸாமினேஷனுக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி. இப்போ இதில் வந்து ஃபஸ்ட்டு ப்ரிலிம்ஸ் எக்ஸாமினேஷன் இருக்கும், அதை ஃபாலோ பண்ணி மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் இருக்கும். ஸோ அது இந்த ஜூலை மாதம் வந்து கண்டக்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து உங்களுக்கு அப்பப்போ இன்டிமேஷன்ஸ் வந்து வரும், எது கரெக்டான எக்ஸாம் டேட்டு அப்படின்னு. ஸோ அப்பவும் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுவோம். உங்களுக்கு வேகன்சி அந்த 280 வேகன்சி வந்து அஸ் பர் உங்களுக்கு அந்த கேட்டகரி வைஸாக பிரித்து கொடுத்துருக்காங்க. இதில் ரிசர்வேஷன்ஸ் வந்து யார் வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எஸ்சி எஸ்டி ஓபிசி நான் கிரீமி லேயர் இடபிள்யூஎஸ். இடபிள்யூஎஸ்னால் எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன். ஸோ உங்களுடைய ஜென்ரல் கேட்டகரியில் வருடத்துக்கு 8 லட்சம் குறைவாக உள்ளவங்க அந்த இடபிள்யூஎஸ் சர்டிஃபிகேட் வந்து வாங்கிக்கலாம். அது ரிசர்வேஷனில் வரும். ஓபிசி நான் கிரீமி லேயர்னால் அதுக்குண்டான ஃபார்மட்டில் சர்டிஃபிகேட் வந்து வச்சுருக்கணும். ஸோ இது எல்லாமே எஸ்சி எஸ்டி ஓபிசி இடபிள்யூஎஸ் இது எல்லாமே அந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஃபார்மட் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சர்டிஃபிகேட்டோட ஃபார்மட் எப்படின்னு, ஸோ அதன்படி தான் நீங்கள் வாங்கியிருக்கணும். ஸோ அடுத்த டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்னா, இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸு பார்த்துக்கோங்க. ஸோ ஃபோட்டோகிராஃப் வந்து உங்களுக்கு சிக்னேச்சர், ஸோ எப்படி வந்து அப்லோட் பண்ணணும் என்கிற டீட்டெயில்ஸ். நீங்கள் சிக்னேச்சர் வந்து ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணும்போது கேபிட்டல் லெட்டரில் வந்து சிக்னேச்சர் பண்ண வேண்டாம், ஸ்மால் லெட்டர்லேயே பண்ணுங்கள். ஸோ ஏன்னா கேபிட்டல் லெட்டர்னா வில் நாட் பி அக்செப்டட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் உங்கள் டிக்ளரேஷன்ஸ் ஃபார்மும் இருக்கும், அதையும் நீங்கள் ஃபில் பண்ணி ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ நீங்கள் ஆன்லைன் பே இது பண்ணும்போது வேலிட் மெயில் ஐடி கொடுக்கணும். ஏன்னா உங்களுக்கு ஃபர்தராக கம்யூனிகேஷன் ப்ராசஸ் எல்லாமே அந்த மெயில் ஐடிக்கு தான் அனுப்புவாங்க. மெயில் ஐடி, வேலிட் மொபைல் நம்பர். அஃபிஷியல் வெப்சைட்டில் போய் தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். வெப்சைட்டோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் 30ஆம் தேதியில், அதாவது மே 30ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு பேமெண்ட் ஆஃபீஸ் எல்லாமே பண்ணணும். ஒவ்வொரு விஷயமும் வந்து நீங்கள் பண்ணதுக்கப்புறம் சேவ் பண்ணி நெக்ஸ்ட் கொடுங்க. சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு பொறுமையாகவே நீங்கள் சப்மிட் பண்ணாலே போதும், அவசரப்பட வேண்டாம். ஏன்னா ஆஃப்டர் நீங்கள் சப்மிட் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா அதை எடிட் பண்ண முடியாது. அதனால் பொறுமையாக சப்மிட் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு June 25ஆம் தேதி வரை டைம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸ்கேனிங் த டாக்குமெண்ட்ஸ், டாக்குமெண்ட் வந்து ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணும்போது ஸோ அது எப்படி இருக்கணும், என்ன ஃபார்மட்டில் இருக்கணும், என்ன கேபியில் இருக்கணும் அப்படிங்கிற எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஃபோட்டோ, சிக்னேச்சர், ஃபார்மட்டு சேஞ்ச் பண்ண தெரியல அப்படின்னா நம்ம சேனலில் அதுக்கான ப்ரைவேட் வீடியோஸ் போட்டிருக்கோம், அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். மொபைலும் நெட் இருந்தாலே போதும், தாராளமாக உங்கள் மொபைலையே ஃபோட்டோவோட சைஸு, சிக்னேச்சரோட சைஸ் என்ன, அதுக்கப்புறம் பிடிஎஃப் ஃபார்மட் எல்லாமே சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அஃபிஷியல் வெப்சைட் வந்து பொறுத்தவரையா நிறையா ஃபேக் வெப்சைட் இருக்குது. ஸோ அதனால் கரெக்டான வெப்சைட் வந்து இதில் கொடுத்துருக்காங்க, ebfindia.government.in www. ஸோ இதில் போய் தான் நீங்கள் உங்களோட ஆன்லைன் மூலமாக அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ண போகிறீங்க. ஸோ தென் வந்து அடுத்த டீட்டெயில்ஸ் வந்து பார்ப்போம், கண்டினியூஸாக பாருங்கள். ஸோ என்னென்ன இதெல்லாம் நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டியிருக்கோம்னா, எஜுகேஷனல் சர்டிஃபிகேட்டு, கேஸ்ட் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும், ஃபோட்டோ, சிக்னேச்சர் எல்லாமே. ஸோ நீங்கள் வந்து ஒன்லி ஒன் சிங்கிள் ஆன்லைன் அப்ளிகேஷன் தான் பண்ண முடியும். ஸோ தென் வந்து அப்ளிகேஷன் வந்து சப்மிட் பண்ணதுக்கப்புறம் கேனாட் பி மாடிஃபைட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் டவுன்லோட் ஆஃப் கால் லெட்டர், அதுக்கப்புறம் ஐடென்டிட்டி வெரிஃபிகேஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ டீட்டெயிலாக பாருங்கள். எனி டிகிரி நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஆனால் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறவங்க நோட்டிஃபிகேஷன்ஸ் வீடியோவை கடைசி வரையாக பார்த்ததுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும் அப்ளை பண்ணும்போது. ஸோ இது வந்து உங்களுக்கு கிளியர் ஆயிரும். ஏன்னா உங்களுக்கு நோட்ஸ், இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நிறையா கொடுத்துருப்பாங்க. இப்போ ஃபோட்டோகிராஃப் அப்படின்னா உங்களுடைய பேக்ரவுண்ட் வந்து என்ன பேக்ரவுண்டு இருக்கணும், இது என்ன பிக்சல் இருக்கணும், எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. நேஷனாலிட்டி பொறுத்தவரை இந்திய நேஷனாலிட்டி வந்து இருக்கணும்.
ஸோ டிஸ்குவாலிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, ஃபாலோவிங் பர்சன் ஷால் நாட் பி எலிஜிபிள் அப்படின்னு. ஸோ அதை பார்த்துக்கோங்க. அதாவது ஒரு ஒன்றுக்கும் மேற்பட்ட மனைவிகளுடன் கணவருடன் வாழ்ந்து வந்தவர்கள் ஸோ அந்த மாதிரி டிஸ்குவாலிஃபைட் பண்ணிடுவாங்க, கேரக்டர் வந்து இது பண்ணுவாங்க, அப்சர்வ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக அது கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட் பொறுத்தவரை அவங்களுக்கு 20-27 மேலே இருக்கக்கூடாது, ஆனால் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. அஸ் பர் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ரூல்ஸ் படி எஸ்சி எஸ்டினா 5 இயர்ஸ் இருக்கும், ஓபிசினா 3 இயர்ஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு டிசபிலிட்டி பர்சன்னா ஸோ அவங்களுக்கும் கேட்டகரி வைஸாக கொடுத்துருப்பாங்க. ஃபீஸ் வந்து பொறுத்தவரை அவங்களுக்கு ஜென்ரல் கேட்டகரிக்கு வந்து 500. ஸோ அதே எஸ்சி எஸ்டி டிசபிலிட்டி டிபார்ட்மெண்டல் கேண்டிடேட் ஃபீமேலுக்கு, ஃபீமேல் ஜிடபிள்யூஸ்னா 250. ஸோ அதுவும் வந்து உங்களுக்கு எப்படி வந்து மோட் ஆஃப் பேமெண்ட் ஆன்லைன் மூலமாக நீங்கள் தாராளமாக பண்ணிக்கலாம், கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு மூலமாக. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து இ ரிசிப்ட் வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ உங்களுக்கு ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னா அகைன் நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணி லாகின் பண்ணி திரும்ப வந்து அப்ளை பண்ணுங்கள் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்துக்கோங்க. இடபிள்யூ சர்டிஃபிகேட் அந்த ஃபார்மெட்டில் தான் நீங்கள் எடுத்துருக்கணும். ஸோ உங்களுடைய ஆண்டு வருமானம் 8 லட்சத்துக்கும் குறைவாக இருக்கும்போது, அதாவது ஜென்ரல் கேட்டகரியில் உள்ளவங்க, ஏன்னா எஸ்சி எஸ்டி ஓபிஸ்னால் ஆல்ரெடி ரிசர்வேஷனில் வந்துட்டாங்க, இந்த ஜென்ரல் கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு 10% இடஒதுக்கீடு சொல்லியிருந்தாங்களே, ஸோ அவங்களுக்காக அந்த இடபிள்யூ சர்டிஃபிகேட்ஸ் இருக்கிறவங்க அப்ளை பண்ணி வாங்கிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து அடுத்த டீட்டெயில்ஸ் வந்து என்னென்னு பார்ப்போம். ஸோ இதில் முக்கியமான விஷயம் வந்து நம்ம பார்க்க வேண்டியது வந்து எக்ஸாம் பேட்டர்ன், அதாவது எந்த செக்ஷன் வந்து எவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, எவ்வளோ டூரேஷன் டைம் இல்லைன்னு. ஸோ அது மட்டும் கிளியராக பார்த்து விடுவோம். கடைசியாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ் ஃபஸ்ட்டு வந்து ப்ரிலிம்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் இருக்கும், 3 செக்ஷன் இருக்கும், இங்கிலீஷ் லாங்குவேஜ், ரீசனிங் அபிலிட்டி, நியூமெரிக்கல் ஆப்டிடியூட்னு. ஸோ நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து பொறுத்தவரை இங்கிலீஷில் 30 இருக்கும், ரீசனிங்கில் 35, நியூமெரிக்கல் ஆப்டிடியூட 35. ஸோ உங்களுக்கு சேம் மார்க்கு தான் இருக்கும். ஸோ அதில் வந்து உங்களுக்கு வந்து ராங் ஆன்சர் அப்படின்னா நெகட்டிவ் மார்க்கிங், அதாவது 4 கொஸ்டின்ஸ் வந்து ராங் ஆன்சர் பண்ணிங்கன்னா 1 மார்க் ரிடியூஸ் பண்ணுவாங்க. இப்போ இந்த ஃபேஸ் 1லேருந்து 1:10 ரேஷியோவில் ஃபேஸ் 2க்கு வந்து உங்களுக்கு அலோவ் பண்ணுவாங்க, அதாவது வேகன்சி எவ்வளோ இருக்கோ அதோட 10 மடங்கு வந்து உங்களுக்கு மெயின் எக்ஸாமினேஷன் இருக்கும். மெயின் எக்ஸாமினேஷன் பொறுத்தவரையா ரீசனிங், ஜென்ரல் எக்கனாமி, இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஆப்டிடியூட் இருக்கும். ஸோ நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் மேக்ஸிமம் மார்க் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு செக்ஷனுக்கும் செப்பரேட்டாக டைமிங் கொடுத்துருக்காங்க. 150 கொஸ்டின்ஸ் இருக்கும் ஃபேஸ் 2ல், அதுக்கப்புறம் 200 மார்க்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் லாஸ்ட் ஆஃப் 5th பாயிண்டில் டிஸ்கிரிப்டிவ் பேப்பர்னு கொடுத்துருக்கோம், அதாவது இங்கிலீஷ் லாங்குவேஜ் வந்து நீங்கள் காம்ப்ரிகென்ஷன் இதாக இருக்கும், அது வந்து 3 லெட்டர் காம்ப்ரிகென்ஷன் கொடுத்துருக்காங்க, 30 மார்க் இருக்கும், அது வந்து ஒரு 45 மினிட்ஸ் இருக்கும். ஸோ இது எல்லாமே சேர்த்து உங்களுக்கு 230 மார்க்குக்கு 2 மணி நேரம் 45 நிமிஷம் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு உள்ளது 2 மணி நேரம், செகண்ட் உள்ளது 45 நிமிஷம் இருக்கும். ஸோ இது எல்லாமே எலிஜிபிள் ஆகிறவங்க தான் உங்களுக்கு லாஸ்ட்டு மெரிட் லிஸ்ட்டு வந்து இது பண்ணுவாங்க. இந்த டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் பொறுத்தவரை உங்களுக்கு ஆன்லைன் மூலமாக தான் நீங்கள் கீபோர்டில் வந்து டைப் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ தென் வந்து அடுத்து பார்ப்போம் குவாலிஃபைங் மார்க் சொல்லிட்டாங்க. நீங்கள் ப்ரிலிம்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் அடுத்து ஃபேஸ் 2 மெயின் எக்ஸாமினேஷன்ஸ் வந்து அதை அப்சர்வ் பண்ணி தான் உங்களுக்கு குவாலிஃபை மார்க்கு கொடுப்பாங்க. ஸோ ரெண்டுலேயுமே நீங்கள் வந்து குவாலிஃபை ஆகிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்து வந்து சேம் மார்க் இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களோட டேட் ஆஃப் பர்த் செக் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் உங்களோட நேம் அல்ஃபாபெட்டிக்கல் ஆர்டர். உங்களுக்கு வந்து எக்ஸாமினேஷன் சென்டர் பொறுத்தவரை ஃபேஸ் 1 அதாவது ப்ரிலிம்ஸுக்கு வந்து நம்ம தமிழ்நாட்டில் 3 சென்டர் கொடுத்துருக்காங்க, சென்னை, கோயம்புத்தூர், மதுரை. நீங்கள் தாராளமாக உங்களுக்கு என்ன சென்டர் வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மெயின் எக்ஸாமினேஷனுக்கு வந்து அது அலாட் பண்ணுவாங்க, ஷால் பி அலாட்டட் டு எனி ஆஃப் த அபவ் சென்டர்ஸ் அஸ் பர் டிஸ்கிரிப்ஷன்ஸ் ஆஃப் இபிஎஃப்ஓன்னு கொடுத்துருக்காங்க, கண்டிப்பாக சென்னையில் இருக்கும். ஸோ நீங்கள் தமிழ்நாட்டிலேயே தாராளமாக நீங்கள் எழுதிக்கலாம் ப்ரிலிம்ஸும் மெயின்ஸும். ஸோ அடுத்த டீட்டெயில்ஸ் வந்து என்னென்னு பார்ப்போம். ஒரிஜினல் டாக்குமெண்ட் என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் உங்களுக்கு வந்து வேணும், ஒரிஜினல் வேணும், அதாவது 10th சர்டிஃபிகேட், 12th சர்டிஃபிகேட், அதோட மார்க்ஷீட் என்ன, ஸோ டேட் ஆஃப் பர்த் இருந்தால் அதோட சர்டிஃபிகேட்டு, அதுக்கப்புறம் டிகிரி குவாலிஃபிகேஷனுக்குள்ள சர்டிஃபிகேட்டு, எஸ்சி எஸ்டி சர்டிஃபிகேட் இன் ஃபார்மட் அதாவது ரிசர்வேஷனுக்கு வேணும், அனெக்ஷர் 5th கொடுத்துருக்காங்க, ஓபிசின்னு அனெக்ஷர் 1. ஸோ அதெல்லாம் கொடுத்துருவோம், அந்த ஃபார்மட் படி தான் நீங்கள் எடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஓபிசி நான் கிரிமினல் லேயர்னா அந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஃபார்மட்டில் நீங்கள் எடுத்து வச்சிருக்கணும், எந்த அத்தாரிட்டி கேட்டீங்கன்னு டீட்டெயிலாக போட்டிருப்பாங்க. ஸோ எல்லா சர்டிஃபிகேட்டோட ஃபார்மட்டும் கீழே உங்களுக்கு அந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் கீழேயே இருக்கும். ஸோ அந்த ஃபார்மட் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் அனெக்ஷர் 1 ஸ்டார்ட் பண்ணி அனெக்ஷர் 2, ஸோ 1A 2A இருக்கும். ஸோ இது பார்த்துக்கோங்க. இதோட PDF வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிங்கன்னா ஸோ அதோடய டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். லாஸ்ட் டேட் இருக்குது, ஸோ அதனால் பொறுமையாக அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் அவசரப்பட்டு சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எடிட் பண்ண முடியாது, அந்த ஆப்ஷன்ஸ் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்ஸ் நீங்கள் பண்ணதுக்கப்புறம் சேவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கொடுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு கொடுக்கறதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக நீங்கள் பண்ணது எல்லாமே கரெக்டாக அப்படின்னு 1-2 தடவை செக் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் இது பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட்டு, ஃபோட்டோ, சிக்னேச்சர் எல்லாமே ஃபஸ்ட்டு ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க, ஏன்னா அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். அது என்னென்ன சைஸில் இருக்குன்னு அதை எல்லாமே ஃபார்மட் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ சைஸ் ரெடியூஸ் பண்ணுற வீடியோஸும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அதை பார்த்து நீங்கள் சைஸ் ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. எனி டிகிரி தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யார் யார் இருக்காங்களோ அவங்களுக்கும் இந்த வீடியோ மூலமாக ஷேர் பண்ணிக்கோங்க, நல்ல விஷயத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ், ஆல் த பெஸ்ட், தேங்க்ஸ் ஃபார் எக்ஸாமினேஷன்ஸ்.